உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளுங்கள். சிவசக்தி ஜோதிட நிலையம், பண்டிட் சிவசங்கர், ஆந்திர பிரதேஷ், இந்தியா. செல் +91 98491 377 44. வெப்சைட் www.pandit-sivashankar.com. கிராம அபிவிருத்தி சங்க செயலாளர் பஸ்மிலாகனா கேட்டுக்கொள்வது அரசாங்கத்திடம், வெளிநாடுகளில் இருந்து எங்களுக்கு ஜனாச கொரோனாவால் மரணித்த இதுகள் மையங்களை ஜனாசாவை அடக்கம் செய்யத்தான் அங்கேயே முடிவெடுத்திருக்கிறாங்க. இந்த பிரதமர்கிட்டையும் ஜனாதிபதிவாதியிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, நாங்கள் முஸ்லீம்கள் எந்த இதுலேயும் எந்த விஷயத்துலேயும் நாங்கள் எதிர்ப்பாக நாங்கள் இருந்ததே இல்லை. நாங்கள் அரசாங்கத்தோடு நாங்கள் ஒத்துட்டோம் எந்த விஷயத்துலேயும் போனது. அதுக்காக நான் உங்கள்கிட்ட மனிவாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, எங்களுடைய கொரோனாவால் மரணித்த எங்களுடைய ஜனாசக்களை அடக்கம் செய்கிறதுக்கு அனுமதி தருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். ஜானிஸ் ரஹ்மத்துமா, நாச்சிக்குடா, சமுத்தி சங்க தலைவி. சொன்னால் எங்களை முஸ்லீம்கள ஜனாசாவை எரிக்கிறாங்க, பச்சை பாலகனை கூட எரிச்சிருக்கிறாங்க. எங்களோட இஸ்லாத்தில் எந்த விதமான சட்டமும் இல்லை, எங்களோட மார்க்கத்தில் எரிக்கக்கூடாது. எங்களோட பிள்ளைகளையோ யாராக இருந்தாலும் இந்த ஜனாசா யார் மௌத்தாகி ஜனாசா இருக்கோ அந்த ஜனாசாவை எங்களிடம் ஒப்படைங்க. எரிச்சுனா எரிக்கக்கூடாது, எங்கள் மார்க்கம் சொல்லியிருக்குது. பதஞ்சர் அப்போ சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு சொன்னால், எங்களோட மார்க்கம் உண்மையான மார்க்கமாகத்தான் இருக்குது. ஆனால் முஸ்லீம்களை எரிப்பதற்கு எந்த வகையிலும் எந்த சட்டமும் இல்லை, அதை எரிச்சுன்னு இருக்கிறாங்க. அதை எங்களுக்கு இருந்து பார்க்க இல்லாமல் இருக்குது. உடனடியாக அரசுக்கு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என்னன்னு சொன்னால். வணக்கம், என்னுடைய பேர் விவேகி, நான் ஒரு சமூக பணியாளராக காணப்படுறேன். இந்த முஸ்லீம் மக்களுடைய சிறுபான்மை மக்களினுடைய இந்த உடல்களை வந்து தகனம் செய்த வந்து இது எங்கள் நாட்டில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இந்த வடகள பொன்மைப்பால் அவர்களுடைய உரிமையை பாதுகாக்க சொல்லி கேட்டு இன்றைய நாள் இந்த பேனர்கள் வந்து 8 மாவட்டத்தில் நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கிறோம். அதில் வந்து இன்றைக்கு பூனேரி டிஎஸ் ஆஃபீஸ்க்கு முன்னும் இந்த பேனரை கட்டிருக்கோம். இந்த தேசிய அங்கர் கைத்தொலைப்பயிற்சி அதிகார சபையினரால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட